ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த மன்னர்களும் வரலாறு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய கட்டிடக்கலையை பறைசாற்றுற வகையில பல கோயில்களை கட்டியிருக்காங்க. தமிழ் மன்னர்கள் தான் வாழ்ந்த தமிழகத்திற்கு மட்டும் இல்லாம அவங்க போன இடங்கள்ல எல்லாத்திலையும் அவங்களோட அடையாளத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்படி இப்போ வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கோயிலான அங்கோர்வாட்டை கட்டினது நம்ம தமிழ் மன்னர் அப்படிங்கிறது தான் சிறப்பான சம்பவமே. இந்த கோயில் வந்து கம்போடியா நாட்டில் இருக்கு. அந்த நாட்டுக்கு அடையாளமே இந்த கோவில் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலேயே அந்த நாட்டோட கொடியில கூட இந்த அங்கோர்வாட் கோயில் தான் இருக்கு. இன்னைக்கு அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அங்கோர்வாட் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தமிழ் வம்சாவளியான இரண்டாம் சூரியவர்மனால வைணவ சமயத்துக்காக கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில் தான் இது. இது தமிழரோட கட்டிடக்கலை தான் அப்படிங்கறதால அதன் பின் வந்த அந்த நாட்டை சேர்ந்தவங்களெல்லாம் வந்து இதை ஏத்துக்காம விட்டுடுறாங்க. அப்புறம் எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னா, 1860 பிரான்சை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த கோயிலை வந்து ஆய்வு செய்கிறாரு. அங்கே இருந்த கல்வெட்டுகளில் தமிழ் பிராமி எழுத்துக்களும் சூரியவர்மனோட உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததை வச்சு இது தமிழர்களோட கட்டிடக்கலையின் அடிப்படையில் தான் கட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிடுறாரு. இந்த கோவில் 12வது நூற்றாண்டில் மணல் கற்களால் கட்டப்பட்டு இருக்கு. கோவிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலையை குடைந்துதான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. 500 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இதை கட்டுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ டன் மணல் கற்கள் கொண்டு வந்து இந்த கோயிலை கட்டியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய பரப்பளவில் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறதால இதை ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா பூமியிலிருந்து 1000 அடி உயரத்துக்கு மேலே போனால் தான் இந்த கோயிலை ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும். இந்த கோவிலை சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு அகழி இருக்கும். அதாவது படையெடுத்து வரவங்க இந்த அகழியை கடந்து வர்றதுக்கு கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக வச்ச ஒரு விஷயம்தான் இது. இந்த கோயிலுக்கு மொத்தம் 4 நுழைவாயில் இருக்கு. இதெல்லாம் கடந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா 3 மண்டபங்களும் 5 கோயில்களும் வந்து உள்ளே இருக்கு. இந்த கோவிலோட சுவர்கள் வந்து மொத்தம் 3 விதமான வேலைப்பாடுகளால் செய்யப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, வெளியே இருக்கிற சுவர்கள் வந்து மகாபாரத கதையை வந்து அப்படியே சிற்பமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய சுவரில் என்னெல்லாம் பண்ணால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க, எதெல்லாம் பண்ணால் நீங்கள் நரகத்துக்கு போவீங்க அப்படிங்கிறதையும் சிற்பமாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. இது மூலமாக எந்த அளவுக்கு அவங்களோட சிற்பக்கலைகள் சிறந்து விளங்கியிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கோவில்கள் எல்லாமே கிழக்க பார்த்த மாதிரி தான் கட்டுவாங்க. சூரிய உதயம் ஜனனம் அப்படிங்கிறத உணர்த்துற வகையில் தான் இந்த கிழக்கு திசை நோக்கி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற கோவில்கள் மேற்கு திசையை பார்த்த மாதிரி சூரிய அஸ்தமனத்தையும் இறப்பையும் குறிக்கிற வகையில் கட்டப்பட்டிருக்கு. அதை மேலும் உறுதிப்படுத்துகிற வகையில் இறந்த மனிதர்களோட அஸ்தி இங்கே பாதுகாக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அதனாலேயே இந்த கோவில் கல்லறை கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 மலைகள் ஒரு சீர இருக்கிற மாதிரி 5 கோள்கள் வந்து அடிப்படையாக கொண்டு இது கட்டப்பட்டு இருக்கு. இவ்வளவு பெருமைகளை கொண்ட இந்த இடத்தை யுனெஸ்கோ 1992 உலக பாரம்பரிய மிக்க தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு கரன்சியில 500 ரூபாய்த்தாளில் டெல்லி செங்கோட்டை இருக்கிற மாதிரி கம்போடியா நாட்டு கரன்சியில அங்கோர்வாட் கோயிலும் இருக்கு. இங்க ஒரு நம்பிக்கையும் இருக்கு. என்ன அப்படின்னா, 200 கற்களால் கட்டப்பட்ட ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு முகம் வந்து இங்க இருக்கு. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைஃப்ல வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, 2 சமயங்களுக்கான கோயிலாகவும் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விஷ்ணுக்கான வைணவ சமயத்துக்காக இருந்த கோயில் காலப்போக்கில் புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமான காரணத்தினால இந்த இடத்தை புத்த வழிபாட்டு தலமாக மாற்றிடுறாங்க. ஆனால் இன்றைக்கும் வரைக்கும் அந்த கோயிலோட மூலவர் வந்து விஷ்ணு தான். இவர்களில் செதுக்கப்பட்ட சிற்பங்களும் மகாபாரத கதைகளை மையமாக வச்சு அமைக்கப்பட்டிருக்கதால அதை வந்து யாராலும் மாற்ற முடியாது. கம்போடியாவுக்கு வர டூரிஸ்ட் எல்லாம் இந்த கோவிலை பார்க்க ரொம்ப ஆர்வமாக வராங்க. தோராயமாக ஒரு நாளைக்கு 7300 பேரும் வருஷத்துக்கு 2.6 மில்லியன் பேரும் வராங்க. இவ்வளவு விஷயங்களை கொண்ட இந்த பிரம்மாண்டமான இடம் தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு ஒரு சான்றாக காலத்தால் அழியாம இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது. இந்த ஒரு பிரம்மாண்டமான கோயிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.